Hello friends, welcome back to my channel Dhayakanaka lifestyle. இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற ஹார்வெஸ்ட் தான் பண்ண போறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொரக்கா வந்து ஒரு செடி தான். அதுல இருந்து இப்படி கொடி பிடிச்சு போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த சைடு இன்னொரு கொடி இருக்கு. அதுலேயும் வந்து ஒரு பிஞ்சு வந்து விட்டுருக்கு. சூப்பராக வந்து க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன், அழகாக வந்துட்டுருக்கு. அடுத்து பின்னாடி வந்து ஒரு ரெண்டு தக்காளி செடி வந்திருக்கு. அதில் பாருங்கள், குட்டி குட்டி தக்காளியெல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ விடும்போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம வந்து பாலினேட் பண்ணுறதுக்காக இந்த பூவை வந்து இப்படியே தட்டி விட்டோம்னா அது அப்படியே பாலினேட் ஆகி நமக்கு காயாக பிடிச்சிரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பூவுங்கள்லாம். ஓகே, நம்ம வந்து தக்காளி செடி வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா பெரிய காயாக நமக்கு வரும். அடுத்து இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா தட்டாம்பயர். தட்டாம்பயர் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இது விதைக்கும் ஆகிக்கும், இல்லைன்னா குழம்பு வைக்கிறதுக்கும் நமக்கு ஆகும். அதனால் காஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதெல்லாமே. ஓகே, இப்போ தட்டாம்பயர் செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செடி வச்சுருக்கேன். இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து வர்மி கம்போஸ்ட் வந்து செடிக்கு போட்டு விடுவேன். அதுவும் இல்லாமல் பஞ்சகாவியம் வந்து தெளித்து விட்டுட்டே வரேன். அதனால் நிறைய காய்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது இல்லை, அதனால் நான் அது விட்டுருவேன். ஓகே, படுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தட்டாம்பயர் செடியோட இந்த மொச்சக்காய் செடியும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இருக்கு காயெல்லாம் நல்லா வச்சு விட்டுருக்கு. இதெல்லாம் அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு தான் ஆகும். இப்போ எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக வந்திருக்கு. அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம செடியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பூச்சி தாக்கல் வந்துச்சுன்னா நீம் ஆயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லது, ஏன்னா இந்த சீசனுக்கு வந்து பூச்சி தாக்கல் அதிகமாக தான் இருக்கும். அதனால் பார்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுட்டேன் போல, ரெண்டு நாளாக இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. இந்த சைடு க்ரோ பேக்கில் வந்து லெமன் பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடியும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ரோ பேக்கில் வந்து தட்டாம்பயர் காஞ்சிருச்சு போல் தெரியுது. இந்த செடி வந்து தண்ணி நிறைய ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல, நல்லா காஞ்சிருச்சு. செடி இன்னும் வராதுன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த செடி எடுத்து விட்டுடலாம். பட் ஆனால் பூவெல்லாம் விட்டுருக்கு. அந்த பூவெல்லாம் காயாக மாறினதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இதை செடி எடுத்து விட்டுடலாம். ஓகே, அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, மொச்சக்காய். இது பெரிய மொச்சையாக இருந்துச்சு. உள்ளே வந்து நாலு மொச்சக்காய் இருந்ததுனால பெருசாக இருந்தது. இது வந்து நான் விதைக்காக விட்டுருந்தேன். இந்த மூணுமே ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ அழகாக பூ வச்சுருக்கு. இந்த செடி வந்து கொடி பிடிச்சு போகுது பாருங்கள். அழகாக பிடிச்சி மேலே ஏற்றி விட்டோம்னா அழகாக பிடிச்சி மேலே ஏறிடும். ஓகே, இதோட அப்டேட் வந்து அடுத்து நான் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்தோன்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே பாருங்களே காட்டுறேன். இப்போ இந்த சைடில் வந்து பூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூ வந்து நல்லா க்ரோ ஆகி வரும்போது நம்ம அந்த என்பிகே ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அந்த பூ உதிராமல் இருக்கும் அப்போ தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த பூ வந்து கீழே வர்றப்போ அந்த காய் மொட்டாக மாறி நமக்கு வந்து அது காயாக மாறி வரும். அதுக்கு நம்ம சத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் வந்து எல்லாமே கொடுக்கணும். பனானா ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பூ வந்து உதிராமல் இருக்கும். பாருங்கள், அடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி காயாக ஆகி நமக்கு அப்படியே க்ரோ ஆகி வந்துடும். அதுக்கும் சின்ன சைஸாக ஒன்று இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இந்த சைடு ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் காய் வந்து விட்டு வரும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு செடியில் எத்தனை காய் வருது பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி நமக்கு வருஷம் ஃபுல்லாக நமக்கு வரணும் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் நல்லா கொடுங்க. அப்போ தான் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இந்த செடி ஆல்ரெடி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாகுபலி கத்திரிக்காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் அழகாக இன்னொரு சைட்லேருந்து க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. ஒரு சைடில் ஸ்டெம் விட்டு வந்திருக்கு பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்திருக்கு. நான் ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் கொண்டு வந்து இங்கே வச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து க்ரோ ஆகி வருது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொத்தவரங்காய். இந்த க்ரோ பேக்கில் ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்திருக்கு. இந்த வாட்டி போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன்.
நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், வடகம் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும், இதெல்லாமே சேர்த்து வச்சுட்டு வடகம் போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ பார்த்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கு. இந்த செடியில் வந்து இந்த மாதிரி பூ வரும், வந்ததுக்கப்புறம் அப்படியே காயாக மாறிடும். பாருங்கள் இது பிஞ்சாக இருக்குது, லேசாக இருக்கிறதெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கல, அப்படியே விட்டுட்டேன். இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள் குட்டி தான் இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே வந்து இனிமேல் தான் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகி வரும். அடுத்து இந்த சைடில் ஒரு ரெண்டு செடி இருக்குது பாருங்கள், நல்லா பூ வச்சிட்ருக்கு. அடுத்து இந்த சைடு பாருங்களேன், இதுதான் வந்து வெல்வெட் பீன்ஸு. இதில் வந்து நான் ஆல்ரெடி நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா திரும்பியும் பூ வச்சிருக்கு, அதனால் நல்லா காய் விட்டுருக்கு சூப்பராக. அது வந்து உங்ககிட்ட காட்டணுன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொடி பிடிச்சி நல்லா போயிட்டுருக்கு பார்த்திங்களா. இதில் வந்து பூ வந்து இப்போ மழை பெஞ்சதுனால பூ அழகாக வந்திருக்கு. இது வந்து வயலட் கலரில் பூ வரும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காயாக மாறிடும், நீல நீளமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கானது, அதுவும் இல்லாமல் மூலிகைத்தன்மை உள்ளது. நமக்கு வந்து இது வெளியில் கிடைக்காது எங்கேயுமே. ஓகே, இதில் வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றது வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இன்னும் போஸ்ட் பண்ணலை, அது அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இது வந்து விதைக்காக வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டேன். மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் நான் வந்து விதைக்கு தான் வச்சுருக்கேன். ரெண்டு இது இருக்குது, ரெண்டு சீட்ஸு, நல்லா பெரிய பெரிய சீட்ஸாக இருக்கும். உள்ள இந்த சீட்ஸ் வந்து சேஃபாக வச்சுக்கணும், அடுத்து ஆடி பட்டத்துக்கு நம்ம போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று சின்னதாக ஒன்றும் ப்ளூம் ஆகாமல் இருக்குது, அந்த வயலட் கலரில் ஃப்ளவர். இங்கே ஒரு காய் இருக்குது. நான் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த க்ரோ பேக்கில். அடுத்து வந்து அது மிளகு தக்காளி செடி இருக்குது இந்த இதில், அவ்வளோதான். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டு மூணு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் இது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா மிதி பாவக்காய், அது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மிதி பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு, அதில் வந்து குட்டி குட்டி வண்டு வருது. அது வர்றதுனால இலைகள் எல்லாம் வந்து கலர் மாறிட்டே போகுது. நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் அந்த பூச்சி தாக்கல் அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணலைன்னாலும் எல்லாமே பழுத்து போகுது பாருங்கள். அதனால் இன்றைக்கி எப்படியாவது எல்லாத்தையும் எடுத்துடணும். பழமாக ஆனது எல்லாமே செடியில் போட்டு விட்டோம்னா அதையும் அப்படியே க்ரோ ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஓகே பாருங்கள், இந்தளவுக்கு நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து சொடக்கு தக்காளி செடி எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, தூக்கி போட்டுறாதீங்க. இந்த செடி வந்துச்சுன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் அப்பப்போ அதை எடுத்து சாப்பிட்ருங்க கலர் மாறினவுடனே. ஓகே, இந்த சைடு வந்து கொஞ்சம் பச்சை மிளகா செடியெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வானம் பார்த்த மிளகா செடி இது வந்து நீல நீளமாக அப்படியே இருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் காட்டியிருக்கேன், அதுதான். கொஞ்சம் வந்து ஹார்வெஸ்ட் கம்மியான மாதிரி தெரியுது. திரும்பி இதுக்கு வந்து வர்மி கம்போஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆனால் பாருங்கள் இருந்தாலும் அந்த குச்சி, நாலு குச்சி இருக்கிறதுலேயும் அந்த மிளகா வந்து வந்துட்டே தான் இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிட்டு தானே இருக்குது, சூப்பர். ஓகே ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்குது, இது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகும், நான் அதுக்குள்ளே ஆனால் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ரெண்டு இருக்குது. அடுத்து அடுத்து க்ரோ பேக்கில் வந்து ரொம்ப சின்னது இருக்குது பார்த்திங்களா, இப்போ தான் க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு, அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ஓகே, இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து புளிச்சக்கீரையோட விதை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து சேஃபாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுலேயே ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது புளிச்சக்கீரையோட ஃப்ளவர். இது வெண்டைக்காய் செடிக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர், பட் வந்து இது புளிச்சக்கீரை. இந்த சைடையும் நான் விதைக்காக தான் வச்சுருக்கேன். இந்த செடியும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு, ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மொச்சை, மொச்சை வந்து நிறைய செடிகள் இருக்குது என்கிட்ட, நிறைய வச்சுட்டே இருக்குது. பூக்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு, அதனால தான் இந்த பிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் பாருங்கள். இந்த சைடெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது பாருங்கள், கொத்து கொத்து அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இந்த சீசனுக்கு வந்து நிறைய வரும், நம்ம எப்படி இருந்தாலும்
இந்த விதையை வந்து சூப்பராக சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ஆடிப்பட்டத்துக்கு நம்ம யூஸ் ஆகும். அடுத்து இந்த சைடில் ஒரு சின்ன மிளகாய் செடி இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் இருக்குது பாருங்களேன். தேவையில்லாத செடிங்கெல்லாம் எடுக்கணும், ஆனால் எடுக்க முடியல. இது டிராகன் ஃப்ரூட் பிளான்ட், ஒரு குச்சி வச்சு விட்ருக்கேன், அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த சைட்லேயும் வந்து புளிச்சக்கீரை தான் இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக. அடுத்து இந்த சைடில் மொச்சை பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இன்னும் நான் எடுக்கலை, கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். இதெல்லாமே இந்த சைடில் வந்து தானே முளைச்ச லெமன் செடி தான் பாருங்கள் நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணணும், இன்னும் ப்ரூனிங் பண்ணாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சொடக்கு தக்காளி செடி வந்திருக்கு, அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அது சாப்பிட்டா. இங்கே பாருங்களேன் இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் கொஞ்சம் பெருசாக தெரியுது, அதனால் எடுத்துடுறேன் நான் இதெல்லாமே. ஏன்னா உள்ளே வந்து பருப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து அது யூஸ் அப் பண்ண முடியும். அதனால தான் பார்த்து தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்படி இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். தெரியும் போது நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக குச்சி தான் இருக்குது. அடுத்து இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு, நிறைய வந்திருக்கு, சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. போன வீடியோவில் இன்னும் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. அடுத்து இதே க்ரோ பேக்கில் நமக்கு பச்சை மிளகாய் செடி இருக்குது பாருங்கள், நீல பச்சை மிளகாய் செடி. இதில் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு. நான் அப்பப்போ மாடிக்கு வர்றப்பெல்லாம் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு தான் போவேன். இது வந்து நம்ம வந்து சேஃபாக பண்ணிகிட்டே இருக்கணும். 1 இயருக்கு நம்ம இப்போ இதே வந்து எனக்கு 8 மாதமாக இந்த செடி எனக்கு காய் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து திரும்பி திரும்பி அந்த என்பிகே பஞ்சகாவியம் அதெல்லாமே நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நல்லா பெருசு பெருசாக வந்து பச்சை மிளகா நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற பச்சை மிளகாலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செடியிலேருந்து நமக்கு எவ்வளோ பச்சை மிளகா கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கருவேப்பிலை செடியில் வந்து கொஞ்சம் காய் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த காய் வந்து பழமானதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா வயலட் கலரில் தெரியுது, பிளாக்கிஷ் வயலெட்டு. அது வந்து மண்ணில் போட்டால் அந்த செடி வருமானு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம கருவேப்பிலை செடி வந்து நம்ம நர்சரியில் தான் நான் வாங்கினேன், போட்டால் வருமானு தெரியல, போட்டு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம் நல்லா பெருசாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சூதானமாக பார்த்துக்கணும் செடியை. அடுத்து டிராகன் ஃப்ரூட் வச்சு விட்ருக்கேன், வந்துட்டுருக்கு. இந்த சைடில் வந்து கிவி பழம், கிவி பழம் பார்த்திங்கன்னா பழமாகும்னு பார்க்குறேன், இன்னும் காயாகவே தான் இருக்குது, இன்னும் பழமே ஆகலை. அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது பழமானவனே. ஓகே, இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதுவும் அவரைக்காய் தான், அவரைக்காய் நல்லா வந்துட்டுருக்கு, பூவெல்லாம் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த சைடு எனக்கு பிடிச்ச செடி லெமன் செடி வந்தாச்சு. இந்த சைடு வந்தாலே போதும் எனக்கு ஸ்மெல் வந்து சூப்பராக வரும். லெமன் செடி பாருங்கள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ ஹார்வெஸ்ட் டைம் தான் பாருங்கள். எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நிறைய காய் வந்துருச்சுன்னு ஒரே சந்தோஷத்தில் இருந்தேன். இப்போ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த லெமன் செடி பாருங்கள். மெயினாக நம்ம இது மெயின்டைன் பண்ணுறது வந்து என்னன்னா மண்ணுக்கு தேவையான சத்துள்ளதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், நிறைய கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு காய் நல்லா பெருசு பெருசாக வந்துகிட்டே இருக்கும், ஜூஸியாக இருக்கானா. தோல் வந்து ரொம்ப மந்தமாக தெரியல எனக்கு, நைஸாக தான் இருந்துச்சு. நான் கட் பண்ணி பார்க்கும்போது போன வாட்டி நான் கட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பெரிய காய் வந்திருக்கு இந்த லெமன் செடி. இதிலே இன்னும் நிறைய காய் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்கிறது இன்னும் பச்சை கலரில் இருக்குது, நான் அது பிடி எடுக்கலை பாருங்கள். அதுக்குள்ளே பூ வச்சு அடுத்து காய் வந்துச்சு. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண அடுத்தடுத்து காய் வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரு 2-3 இருக்கு பாருங்கள். திரும்பி நான் நர்சரிக்கு போய் அடுத்து இன்னொரு லெமன் பிளான்ட் வாங்கி வைக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா வருஷமெல்லாம் நமக்கு லெமன் கொடுத்துட்டே தான் இருக்குது இந்த செடி. இன்னும் 2-3 பிளான்ட் நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா அது அழகாக வந்துகிட்டே இருக்கும்.
இது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. இதே ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன், பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு இன்றைக்கி விடது வந்து 5 lemon கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு எனக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்குதுன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே காய், அடுத்தடுத்து நமக்கு இதெல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த மண் கலவையில் வந்து நம்ம நல்லா 1:1:1 ரேஷியோவில் மண் கொடுத்தோன்னா அதே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருக்கிற அவரைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து இந்த சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சிக்கிறேன். இந்த சைடு வந்து ஒன்றும் நல்லா இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து இந்த சைடு இருக்கிற தக்காளியும் எடுத்துடுறேன். இந்த தக்காளி செடி சாஞ்சிருச்சு, நான் குச்சி வச்சு கட்டணும், இன்னும் கட்டாமல் இருக்கேன், கட்டிடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு டப்பில் வந்து இந்த சைடில் ஒரு தக்காளி இருக்குது, பாருங்கள் இதையும் நான் பறிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தக்காளி நம்ம வீட்டு அணில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, அதனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு என்னோடய தக்காளி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடி தான் இருக்குது, பச்சை மிளகாய் செடி. இப்போ வந்து கீழே பார்த்திங்கன்னா அந்த வேரெல்லாம் தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாமே அப்படி வச்சு விட்டுட்டோன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் நான் வந்து மண் எடுத்து அப்படியே கவர் பண்ணி விட்டுறேன். கவர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வைக்கும்போது சின்ன செடியாக இருக்கும்போது இருந்து நம்ம சேஃபாக பார்த்துட்டே வரணும், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி காயெல்லாம் கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடிக்கு வந்து வர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் வர்மி கம்போஸ்ட் எப்படி எப்படி எல்லாம் நம்ம தரலாம், ஃபர்டிலைசர் மூலமாகவும் தரலாம், இல்லைன்னா நம்ம மண் கலவையிலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். மெயினாக வந்து நம்ம NPKங்கிறது நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் நம்ம செடிக்கு நல்லா கிடைச்சாலே வந்து நல்லா அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறது எல்லாமே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் மொச்சக்காய் இருக்கிறது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் க்ரோத் இருக்குது, அதனால தான் இப்போயே எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன். பாருங்கள், தக்காளி, அவரைக்காய், எலும்புச்சம்பழம் 5 காய் இருக்குது, கருவேப்பிள்ளை, கொத்தவரங்காய் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், பச்சை மிளகாய் புது செடியிலேருந்து பறித்தது, நீல மிளகா. அடுத்து பார்த்திங்கன்னா விதைக்காக எடுத்தது வெல்வெட் பீன்ஸோட விதை. அடுத்து அவரைக்காய், அதையும் கொஞ்சம் விதைக்காக வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து சாம்பலில் போட்டு பரட்டி வச்சுக்க வேண்டியது தான். அடுத்து கத்திரிக்காய், அடுத்து காஞ்ச தட்டாம்பை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அடுத்து மிதிப்பாவக்காய், சங்குப்பூ, அடுத்து இந்த மிளகா சொல்லிட்டேன், இது குண்டு மிளகா. இப்போ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நமக்கு ஹார்வெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.